திருச்சி மாவட்டத்தையே ஒரு நேரத்தில் கலக்கிய மிகப்பெரிய ஜாம்பவானாக திகழ்ந்தவர் ராமஜெயம் அவர்கள். ராமஜெயம் யார்னா இப்போ இருக்கிற அமைச்சர் நேருடைய உடன் பிறந்த சகோதரர். எந்த ஆட்சி வந்தாலும் அதிமுக ஆட்சியில் கூட திருச்சி அவர் கையில் தான் இருந்துச்சு. இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, பண்ண முடியாது. அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர், பிரபலமானவர். எந்த ஒரு விவகாரமும் அவரை மீறி நடக்கவே நடக்காது. அப்பேற்பட்ட கில்லாடி ராமஜெயம். அப்படின்னா திருச்சிக்கு வர கமிஷனர் யாராக இருந்தாலும் சரி, ராமஜெயத்தை கேட்டுக்கணும், வேலையை செய்யணும். ராமஜெயத்துக்கு உடன்பட்டு தான் அந்த கமிஷனர் வேலை பார்க்க முடியும், இல்லைன்னா வேலை பார்க்க முடியாது. அவர் அந்த சீட்டில் இருக்க மாட்டார் ராமஜெயம் நினைச்சா. அப்பேற்பட்ட செல்வாக்கோடு இருந்த ராமஜெயம் கொடி கட்டி பறந்தவர். அப்பேற்பட்ட ராமஜெயம் கடந்த 2012 எப்பவுமே அவர் வந்து காலையில் வாக்கிங் போகிறவராம். அப்படி வாக்கிங் போனவர் திரும்பி வரல. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, பார்க்குறாங்க, தேடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஆத்தோரத்தில் கண்டந்துண்டமாக வெட்டப்பட்ட நிலையில் அந்த மாதிரி அவருடைய சடலம் மீட்கப்பட்டது. அவருடைய சடலம் எப்படி மீட்கப்பட்டது என்றால், விரல்கள் உள்ள நகங்கள் முதல் கொண்டு துண்டிக்கப்பட்ட நிலையில் அவருடைய உடலை மீட்டெடுத்தார்கள். அப்பேற்பட்ட கொடுமையாக, கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் ராமஜெயம். அப்பேற்பட்ட நிலைமைக்கு இவர் என்ன பண்ணியிருக்கணும், ஏன் அப்படி ஆச்சு, அவ்வளோ கொடூரமாவா? சரி வந்தாங்க, டமாட்டோமால் போட்டாங்கன்னா கூட பரவாயில்ல. அதாவது கட்டிங் பிளேயர் வச்சு புடுங்கின மாதிரி எடுத்திருக்கான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு. அது அவ்வளோ கொடூரமான ஒரு இது. தமிழகமே உலுங்கி போனது. உலுக்கிட்டார் அந்த கொலை வழக்கில். எவ்வளோ பேரை தூக்கி விசாரித்தாங்க. அப்போ ஒரு பெரிய ஜவுளி வியாபாரி, அவர்கிட்ட போய் அந்த கடையை கேட்டதாகவும் அதெல்லாம் தர முடியாது அப்படின்னதாகவும், அவருக்கு இவருக்கு ஏதோ பகைமை வந்து அவர் ஆள் செட் பண்ணி போட்டார் ராமஜெயத்தை அப்படின்னு புரளி. எல்லாமே புரளி வதந்தி தான். அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு, அதனால் எதிர்கோஷ்டிங்க ஆள் செட் பண்ணி கரெக்டாக போட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு காதல் ஜோடி வந்தாங்க அவர்கிட்ட, தஞ்சம்பு வந்துருக்கு. அந்த காதல் ஜோடியை கபலீகரம் பண்ணிட்டார் இவர். அதனால் அந்த பையன் வந்து ஆள் வச்சு போட்டான். இப்படி அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். அப்போ அவர் என்ன பண்ணார், ஏது பண்ணார் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு கொலை நடுங்கிறது. இப்போ அந்த அளவுக்கு ஒருத்தரை போட்டு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்போ இவர் என்ன பண்ணார் யாருக்குமே தெரியாது, அவர் என்ன பண்ணார் அப்படின்னு. ஆனால் திருச்சியை பொறுத்த வரைக்கும் ராமஜெயம் தான் அப்படின்னு ஒரு பேர் உண்டு, எல்லாருக்குமே உண்டு, தமிழகத்துக்கே தெரியும். அவர் இறந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஜெயலலிதா பீரியடில் இறந்தார். அப்போ கூட ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தப்பதற்கு கூட ராமஜெயத்தை ஒன்றுமே பண்ண முடியல. அதன் பிறகு சிபிசிஐடி, சிபிஐ எல்லாம் விசாரித்தாங்க, இதுவரையிலும் ஒன்றுமே இல்லை. இப்போ ஜெயக்குமார் தலைமையில் சிபிசிஐடி போலீஸார் தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைச்சு நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு அரசு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து கோர்ட்டில் டைரக்ஷன் வாங்கி இப்போ இன்வெஸ்டிகேஷன் போயின்ட்டுருக்கு. எப்படி ஏங்க 2012 இப்போ என்ன, இது என்ன வருஷம், 2023 ஆகிப்போச்சு. அப்போ 10 மேலே ஆகிப்போச்சு. 10 மேலே ஆகிப்போனால் எந்த குற்றவாளியும் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அப்போவே ஒரு தடையும் கிடைக்கல, என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க, ஒரு தடையுமே கிடைக்கல. அப்படின்னா இது போலீஸுக்கு தெரியாமல் நடந்திருக்குமா எனக்கு ஒரு கேள்வி. அதாவது கொலைகாரர்கள், தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும், முக்கியமாக கொலைகாரர்கள் கொலை செய்கின்ற பட்சத்தில் ஏதாவது ஒரு தடயத்தை விட்டு போய் விடுவார்கள் என்பது சட்டத்தில் சொல்லுது. அங்கே பார்த்தா ஒரு தடைமை கிடையாது. அப்போ ஒரு தடைமை இல்லைன்னா அப்போ இருந்த போலீஸார்கள் இவருக்கு கொலைகாரனுக்கு ஆதரவாக இருந்திருக்கணும். அப்போ நினைக்கிறேன் பிரமோத் குமார் கமிஷனர் இவர் சொன்னார்னா பிரமோத் குமார் ஆடுவார். போலீஸ் எப்போவுமே ஆபத்தானவங்க, நல்லா பேசின்னு இருப்பாங்க, நல்லா செய்வாங்க, ஏதாவது சின்ன விஷயம் முட்டிக்குச்சுன்னா அப்படியே உங்களை கரு அறுத்துருவாங்க, முடிஞ்ச போச்சு, தீர்த்துருவாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக பழகணும்.
எனக்கு என்னவோ போலீஸ் மேலே சந்தேகம்தான். எப்பேற்பட்ட குடூரமான கொலை, எப்பேற்பட்ட விஐபி அவரை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா யாருடைய ஆதரவில் பண்ண முடியும்? சாதாரண பண்ணிட முடியுமா சொல்லுங்க? எவ்வளோ பெரிய செல்வாக்கான ஆள் எப்படி பண்ண முடியும்? மிகப்பெரிய பின்புலத்தோடு அந்த கூலிப்படைகள் செயல்பட்டு இருக்க வேண்டும், இல்லைன்னா கண்டிப்பாக ராமஜெயத்தை கையை வைக்க முடியாது. அப்பேற்பட்ட மனுஷன் இப்போ என்ன ஆச்சுன்னா மறுபடியும் தூசி தட்டி சிபிசிஐடி கிளப்ப பண்ணுறாங்க. எப்படி? 12 பேரை சந்தேகப்படுறாங்க, அரெஸ்ட் பண்ணலை, அக்யூஸ்ன்னு சொல்லலை, குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் அப்படின்னா சொல்லலை, 12 பேரை விசாரிக்கிறாங்க, விசாரிச்சுட்டு அனுப்புகிறாங்க, கஸ்டடியில் வச்சில்லை. ஆனால் கண்டிஷன், மாவனை எங்கேயாவது போனோன்னா அவ்வளோதானே, நாங்கள் கூப்பிடும் போது வரணும் அப்படின்னு 12 பேரை விசாரித்து வச்சுருக்காங்க. அதாவது 12 பேரை என்ன விசாரிப்பாங்க? அடித்து விசாரிப்பாங்க, அடிக்காத விசாரிப்பாங்க, பல விஷயத்தில் பல கோணத்தில் போலீஸ் விசாரிப்பாங்க. கடைசியாக இவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, உண்மை அறியும் சோதனை, அதை வச்சு இவங்களை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் இருந்து ஸ்பெஷலிஸ்ட் மனோதத்துவ நிபுணர்கள் சைக்காலஜிஸ்ட் 2 பேர் அவங்க தலைமையில் ஒரு டீம் வந்து ஒவ்வொருத்தரையாக விசாரிக்கிறாங்க. அதாவது 2023 இந்த வருஷம் ஜனவரி 20ஆம் தேதி 4 பேரை விசாரிக்கிறாங்க. 4 பேரை விசாரிச்சுட்டு அனுப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்து மீதி 8 பேரை விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அனுப்பியாச்சு. அனுப்பியாச்சும் சும்மா அனுப்ப மாட்டாங்க, அவங்க வந்து ஷேடோ பண்ணுவாங்க. ஷேடோனா ஒருவரை அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அவளை ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணுறாலும் அவனுக்கு தெரியாது, அதான் ஷேடோ. இவன் எங்கே போனாலும் எந்த மூளை முடுக்கு போனாலும் அங்கே ஆள் பார்த்துனே இருப்பாங்க, தகவல் வரும் போலீஸுக்கு, அதுதான் ஷேடோ. இப்போ இந்த 12 பேரை அனுப்பிச்சிட்டாங்க, இன்னும் இதை பற்றி இன்னும் தகவல் வரலை, முடிஞ்சிடுச்சு, ஒரு வார்த்தை மேலே ஆகிப்போச்சு. இது இதனுடைய முடிவு என்ன? குற்றவாளிகளா குற்றவாளிகள் இல்லையா? குற்றவாளிகளாக இருந்தால் உடனடியாக கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். குற்றவாளிகள் இல்லை அப்படின்னா அவங்கள அனுப்பிட்டு மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கணும் புலன் விசாரணையை. ஆக போலீஸுக்கு தலைவலி தான், சிபிசிஐடிக்கு தலைவலி தான். இது இன்னும் பேப்பரில் உண்மை கண்டறியும் சோதனை நடந்து முடிந்து விட்டது, அதுதான் தகவல் வந்திருக்கே தவிர, ஆனால் அவர்கள் குற்றவாளியாக குற்றமற்றவர்களாக இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை, சிபிசிஐடி வெளியே விடலை, எந்த ப்ரெஸ் மீட்டும் வைக்கலை. என்ன மௌனம் காக்கிறாங்க இப்போ எதுக்காகன்னு தெரியல. அதாவது சொல்லலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறாங்களா? உண்மையிலேயே உண்மை கண்டறியும் சோதனையில் வந்து இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு ப்ரூஃப் ஆகி போச்சா? ஏன்னா எதையும் படக்கு படக்கு சொல்லிட முடியாது, இல்லைன்னு சொல்லிட முடியாது, ஆமானும் சொல்லிட முடியாது. இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் அப்டேட் நட்டிக்கும் சிபிசிஐடியை. ஏன் டெல்லியில் இருந்து ஸ்பெஷலிஸ்ட் வர வச்சுருக்கேன், என்ன தான் அப்போ சும்மா கூட்டம் வந்து விசாரிச்சிருக்கீங்க 12 பேரை தெருவில் சுற்றின்னு போகிறோம்னா அப்படின்னு கேட்பாங்க. நம்மளே கேட்போம்ல, சரி இவன் தான் குற்றவாளி அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை வச்சு மட்டுமே குற்றவாளி நம்ம சொல்லிட முடியாது. ஏகப்பட்ட ஆதாரங்கள் வேணும், ஏகப்பட்ட சாட்சிகள் வேணும், ஆவணங்கள் இருக்கணும். சாதாரணமாக ஒருத்தரை வந்து நீங்கள் கூண்டில் ஏற்றி தண்டனை வாங்கி கொடுத்துட முடியாது, அது போலீஸுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது வேறு வழி இல்லாமல் இது பண்ணியிருக்காங்க. நமக்கு என்னங்க, அவங்க உண்மையிலேயே குற்றவாளியாக இருந்தால் பிடிச்சி உள்ளே போடட்டும், நமக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள்? ராமஜெயனை நமக்கு வேண்டியவராக வேண்டாம். ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அவர் நல்லவரோ கெட்டவரோ கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியல, மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் எதுவரும் காலத்திலே இந்த மாதிரி யாருமே நடந்துக்காதீங்க, மனசாட்சிக்கு எதிராக யாருமே செயல்படாதீங்க, அது வந்து நல்லதாக படாது. இந்த மாதிரி நிலைமை தான் எல்லாருக்குமே, எல்லாருமே மனுஷன் தானுங்க, எல்லாருக்கும் ஒரு உயிர் தானே. அப்போ இப்போ நமக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ டென்ஷனில் பேசணும் அப்படின்னா சிபிசிஐடிக்கு எவ்வளோ குத்தல் குடைச்சல் இருக்கும். இப்போ யோசனை பண்ணிகிட்டு இருப்பாங்க, இது வரைக்கும் யாரும் டெக்ளேர் பண்ணலைங்க, டெக்ளேர் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அதை நம்ம ஃபாலோ பண்ணி என்னங்கிறது நம்ம பேசுவோம். கண்டிப்பாக நிச்சயமாக இந்த வழக்கை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.